இந்த சுத்து வட்டாரத்தின் சூறாவளி நம் சிலுகுவார்பட்டியின் சின்ன கவுண்டர் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டே. வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கங்க. இந்த சிலுகுவார் பட்டிக்காரிங்களா எல்லாம் வந்தீங்களாடா? இந்த பக்கத்தூருக்காரங்க சின்னால பட்டிக்காரிங்களா வர சொன்னேன், அவங்க வந்துட்டாங்களா? ஆ, அப்புறம் இங்கே வருங்க, நான் அப்புறம் செய்தியை சொல்ல போகிறேன். அப்புறம் என் பேர் விட்டு போச்சு, ஓம் பேர் விட்டு போச்சுன்னா என்கிட்ட வந்து பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு செய்தி மட்டும் கிடையாது, செய்தியோடு சேர்ந்து நகைச்சுவையும் சேர்ந்து சொல்லத்தான் உங்களோட வருத்தப்படாத வாலிபசங்க தலைவனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். போகலாமா? இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான செய்தி என்னன்னா, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே முன்கள பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அப்புறம் என்னங்க, கேமராவை தூக்கிட்டு ரோடு ரோடாக அலையுவோம், மைக்கை தூக்கிட்டு திரு திருவா அலைஞ்சு இவன் பெட்டி கொடுத்துட மாட்டானா அவன் பெட்டி கொடுத்துட மாட்டானான் அப்படி அலையிற கவலை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாத வாலிப சங்க உறுப்பினர்களே, உங்களுக்காக நான் புதிய புதிய திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளும் சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம திட்டம் கொண்டு வரலைன்னா எப்படி? அதுதான் நம்ம சங்கம் சார்பாக நானே ஒரு புது டிவி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். இந்தோ அதுக்கு இந்த கேமராமேன் கேசவன் பையில் கேமராமேன் ஆக்கி விட்டுறேன். என்னடா பண்ணுவேல, நல்லா பண்ணுவானா? டன்னு தான். அப்போ இந்த ஆங்கர் ஆறுமுகத்தை ஆங்கர் ஆக்கி விட்டுருவோம். கண்டென்ட் பிரச்சனை இல்லை, கண்டதை பேசுனா அதே கண்டென்ட். இந்தா நான் பேசலையா, அந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்ருவோம். அப்புறம் என்ன, நம்மளும் ஒரு டிவி சேனல் ஓப்பன் பண்ணுறோம், நம்மளும் ஆங்கர் ஆகிறோம். ஆ, சங்கத்தோட அடுத்த செய்தி என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? இன்னையிலேருந்து அக்னி நட்சத்திரம் May 28 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சூரியன் ஊச்சது தான் ஊச்சிச்சு, பட் அந்த சன் ரொம்ப டூமச்சாக இருக்கு. என்ன பண்ணலாம், சங்கத்து சார்பாக எவ்வளோடா இருக்கு? 112 ரூபாயா? கடைசியில் 112 ரூபாய்க்குலாம் சங்கத்தை அடமான வச்சிட்டிங்க. சங்கத்து சார்பாக எல்லாத்துக்கும் சோடா அரேஞ்ச் பண்ணு. 112 ரூபா தான் இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாபா தலை தளபதி, எங்கள் மொட்டை பெரிய பதுக்கு இருக்காரு, அவர்கிட்ட போய் லம்ப ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு உங்கள் எல்லாருக்கும் சோடா சப்ளை நான் பண்ணுறேன். எல்லாம் சோடா குடிங்க, சூடாக இருக்க உடம்ப கூலாக வச்சுக்கோங்க. ஓகே, சங்கத்தோட அடுத்த செய்தி என்னன்னா, கொரோனா பரவலை தடுக்க முழு ஊரடங்கு அமல் என ராகுல் காந்தி அறிவிப்பு. உடக்கு தெரியுது, ஆடாது இங்கே இருக்கவங்களுக்கு தெரிய பாட்டிட்டு. இருந்தாலும் சங்கத்தில் இருந்து யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஊரடங்கு போட்டால் சங்கம் ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாயிருமே. அப்புறம் எப்படிங்க கல்யாணத்தில் போய் பேனர் வைக்கிறது, திருவிழாவில் ஆடலும் பால் நிகழ்ச்சியெலாம் நடத்துறது? யோசிச்சு பார்த்தா மக்களோட உயிரும் முக்கியம்தான் நம்பிக்கலே. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கம்ல கவலையப்படாதீங்க, சங்கத்து சார்பாக ஏதாவது முடிவு ஒன்று எடுக்க சொல்கிறேன். ஓகே, நம்ம சங்கத்திலேருந்து சொல்கிற அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வன்முறை தூண்டும் வகையில் போஸ்ட் போட்ட பாலிவுட் நடிகை இருக்காங்களே கங்கனா ரணாவத், அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? யோ, ஒரு பொண்ணு தைரியமா இது சரி இது தப்பு அப்படின்னு தலையை தூக்கி பேசினா இப்படி தான் பண்ணுவீங்களா? டேய், அந்த பொண்ணை கூப்பிட்ற, நம்ம சங்கத்தில் மகளிர் அணி தலைவி போஸ்டிங்கை கொடுப்போம். அப்புறம் அந்த ட்விட்டர் மேலே ஒரு கேஸ் ஒன்றை போட்டு விடுறா, யார் வந்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஹே பொண்ணுங்களே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லுங்கள். எங்கள் சங்கம் எல்லாருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற சங்கம். சங்கத்திலேருந்து சொல்கிற அடுத்த செய்தி என்னென்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இருக்கு இல்லையா, அதில் 2 பேர் கொரோனாவா? நேற்று என்னன்னா கேகேஆருக்கு கொரோனா, இன்னைக்கு என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொரோனா. நாளைக்கு இந்த நிலவரம் எப்போ மாறப்போதோ, ரைட்ரா எனக்கு புரிஞ்சு போச்சுடா, இதனால தான் கம்மங்கூழு கேப்ப கூழா சாப்பிடுங்கன்னு சொன்னால் இவனா கேட்குறீங்களா? இதா காலைல கஞ்சியை குடிச்சிட்டு போனேன், நம்ம கருவாயன் கிரிக்கெட்டில் தான் போனேன், இன்னும் ஆலயங்கானம் பேரையங்கானம் மட்டை பிடிக்கிற நீங்களே பட்டையாக கிடைக்கிறீங்களே. ஓ, இவங்களை எல்லாம் நான் என்னன்னு சொல்கிறது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு இங்கே சங்கத்துலேருந்து 2 பேர் அமுச்சு விட்றேன். டேய், புளிச்ச கஞ்சி புழுவ மாட்டேன், ஆடா டேய் ரெண்டு வாடா என்னான்னு போய் பாட்டு வந்துடலாம். மக்களே, நான் போய் மேட்ச் என்னான்னு பாட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட்டு, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை ட்விங் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. வரட்டுமா? ஆ,